வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு டாக்டர்கள் சங்கத்தினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்ட மேற்படிப்பில் அரசு டாக்டர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கோரியும் மத்திய அரசு டாக்டர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு கோரியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நடைபெறுவது வழக்கம். அப்போது சிலர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். அதை தடுக்கும் பொருட்டு நடைபெற்ற சோதனையில் பெட்ரோலை பாட்டிலில் எடுத்து வந்த நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து அவருடைய வாகனத்தில் ஊற்றி எச்சரித்து அனுப்பினர். திருவண்ணாமலை மக்கள் பயன்பெறும் வகையில் திருவண்ணாமலையில் வருமான வரித்துறையினரின் சேவை மையம் செயல்பட துவங்கியுள்ளது. இந்த வருமான வரித்துறை சேவை மையத்தை வருமான வரி முதன்மை ஆணையர் சங்கரன் மற்றும் பிரின்சிபல் கமிஷனர் தேவதாசன் துவக்கி வைத்தனர். செங்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேல்புழுதியூர் அருகே உள்ள பாலத்தின் சுற்றுச்சுவர் உடைந்து பாதுகாப்பின்றி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே செல்கின்றனர். இழப்பீடு வழங்காததால் திருவண்ணாமலையில் அரசு பஸ் ஜப்தி செய்யப்பட்டது. நீதிமன்றம் ஆணையிட்டும் விபத்தில் காயமடைந்தவருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி மாற்றுத்திறனாளிகளிடம் அவர்களது மனுக்களை பெற்றுக்கொண்டார். திருவண்ணாமலை டவுன்ஹால் பள்ளியில் அனைத்து வங்கிகள் பங்கேற்கும் 10 ரூபாய் மற்றும் நாணயங்கள் மாற்றும் முகாம் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி துவக்கி வைக்கிறார். வணக்கம்.